நீத்தல் விண்ணப்பம் முழுவதுமாக நாம் எடுத்துக்கொண்டோமானால் இறைவனுடைய உணர்வை உள்வாங்கிக் கொண்ட ஒரு ஆன்மா அந்த இறை உணர்வை பிரிந்த போது ஏற்பட்ட தவிப்பும் அந்த இறை உணர்வை மீண்டும் எப்போது பெறுவோம் என்ற ஏக்கமும் பிரிந்ததற்கான காரணம் என்ன என்று தனக்குத்தானே சுய ஆய்வு செய்து கொள்வதுமான பகுதியாக இந்த பகுதி அமைந்துள்ளது. அந்த அந்த சுய ஆய்வில் அவர் கண்டுபிடிச்ச ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னா, நான் இறைவனை பற்றி பிரிந்ததற்கு ஐம்புலன் ஆசை அவா இறையாற்றலை பற்ற வேண்டும் என்ற முனைப்பின்மை ஆற்றலுக்கு அன்பு கொண்டு இறைவனை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்னும் தன்மை இல்லாதது. ஞானதேசிகன் தொட்டு காட்டிய வித்தையில் நான் நிலைபற்று இல்லாமல் வராக்கில் சிந்தையை செலுத்தியது. இவைதான் பேரண்ட நாயகனை எனக்குள் உள்வாங்க முடியாமல் நான் பின்னடைவு ஏற்பட்டதற்கு காரணம் அப்படின்னு அவர் ஒவ்வொரு பாடல்லையும் அதை நினைக்கிறாரு. இப்போ திருவாசகம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, திருவாசகம் இன்று உலகளாவிய சிந்தனையை தூண்டி வைத்திருக்கிறது. ஏன் திருவாசகம் உலகளாவிய சிந்தனையை தூண்டி வச்சிருக்குன்னா, திருவாசகம் சரணாகதியினுடைய ஒட்டுமொத்த உருவம், திருவாசகம் உருக்கத்தினுடைய ஒட்டுமொத்த உருவம், திருவாசகம் சுய ஆய்வினுடைய ஒட்டுமொத்த உருவம், திருவாசகம் தன் குற்றம் என்ன, தான் இறைவனை பிரிந்திருப்பதற்கான காரணம் என்ன, தான் இதிலிருந்து மீண்டு விடுவது எப்படி, இந்த ஆய்வு தான் திருவாசகம் முழுவதற்குமான ஒரு காரணம். அப்படி மாதிரி இவர் திருவாசகத்தை தான் பிரிந்து இருந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது, திருவாசகம் முழுமையும் அவர் என்ன பதிவு பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஐம்புலப்பற்று அப்படிங்கக்கூடியதில் ஐம்புலப்பற்றில் மிக மேன்மையாக அவர் எடுத்துக்கொண்ட இது என்னன்னா, பெண்ணாசை ஒருவேளை என்னை உலகத்திற்கு இழுத்து வந்து விட்டதோன்னு ஐயப்படுறார். ஐயப்படும் போது இந்த பெண்ணாசையில் நான் எங்கெங்கே எனது மனது சலனப்பட்டது அப்படின்னா, எங்கே சலனப்படும் ஒரு உயிருக்கு அப்படிங்கிறத அவர் ஆதாரமாக கொண்டிருக்கிறார். இப்போ நாம் அவர் சலனப்பட்டாருன்னு நாம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா உயிரின் குற்றத்தை தன் மீது ஏற்றிக்கொண்டு பாடுவது அருளாளர்களுடைய இயல்பு. அவர்கள் இது மாதிரி உண்டான காரண காரியங்களுக்கு ஆட்பட்டு இருந்தால் இவ்வளவு ஆற்றல் மிக்க ஒரு சக்தி வாய்ந்த 2000 ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு நூல் நமக்கு கிடைத்திருக்காது. அப்போ 2000 ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு நூல் நமக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கணும், அது நிலைத்து நிற்க வேண்டும், ஒவ்வொரு ஆன்மாவனுடைய இதயத்தையும் அது தொடணும் அப்படின்னு சொன்னால், அதில் எந்த அளவுக்கு நாம் ஒரு ஆற்றல் மிக்க அன்பை அவர் பதிச்சிருந்தார்னா அது நிலைச்சி நிற்கும் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். நான் வந்து என்னுடைய நிலையில் தடுமாற்றம் ஏற்பட்டது காரணம், நம்ம இதை சொல்லுவோமா நீங்கள் நினச்சி பாருங்கள், என் நிலை பிறண்டதற்கு நான் காரணம் என்ன அப்படின்னா, கொள்ளியேர் பிளவு அகலா கொங்கை, அதில் போய் நான் மனதை செலுத்தியதனால் நான் கீழடைந்து விட்டேன். அப்போ மாதர் மயக்கு என்னை கீழ் இழுத்து விட்டுவது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. காரொரு கண்ணியர் ஆற்றங்கரை மரமாய் வேறொருவேனை விடுதி கண்டார். இப்போ இது ஆற்றங்கரை மரமாக நான் வந்து செழிப்பாக வளர்ந்துருக்கிறேன், பார்க்கும்போது அடியவர் மாதிரி இருக்கிறேன், ஆனால் அடியவர் இல்லை, அது மாதிரி நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ நான் வேற என்ன, தீப்புகு விட்டிலின் சில்மொழியாரில் பல்நாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டார். அப்போ விட்டில் பூச்சி எப்படி சுடரை தேடி ஓடுமோ அது மாதிரி சில்மொழியாரில் நான் பல்கால் தேடி ஓடியதனால் நான் விட்டேனோ அப்படிங்கிறார். அப்போ மாதர் மயக்கினால விட்டதை இவர் ஒவ்வொரு பாடல்லையும் அப்படியே பதிவு செய்தார். கொள்ளேர் பிளவுகளா தடம் கொங்கை செவ்வாய் வில்லேனினும் விட்டிடுதி கண்டார். இப்படி தனக்குத்தானே இதனால் இருக்குமோ இதனால் இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் நம்மளை நாமே சுய ஆய்வு செய்து கொள்வதற்கான ஒரு பகுதியாக சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், வலைத்தலை மானன்ன நோக்கியர் நோக்கின் வலைப்பட்டு நான் போய் விழுந்தேன்னு சொல்லி இந்த 4 பாடலையும் சொன்னார். இப்போ என்ன சொன்னார், அவங்க என்னை பார்த்தபோது நான் நழுவி விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, வலைத்தலை மானன்ன நோக்கியர் நோக்கின் வலைப்பட்டு மிளைத்தலைந்தேன், முதலை செவ்வு ஆட்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி நான் விழுந்து விட்டேன். அப்போ இதெல்லாம் அவர் அப்படியே ஒவ்வொரு பாடல்லையும் அப்படியே என்ன சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பாடலில் சொல்கிறார், வேர்க்கண்ணியார் அதாவது முழுது அயில் வேர்க்கண்ணியர் என்னும் முழுத்தடல் முழுதும் விழுது அணைமேனே விடுது கண்டார். தடல்லப்பட்ட நெய் எப்படி உருகுமோ அது மாதிரி நான் வந்து வேர்க்கண்ணியார்
பார்வையில் அகப்பட்டு நான் என் வசம் இழந்து உருகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உலைதரு நோக்கியர் கொவ்வை செவ்வாய் பலாப்பழத்து நான் ஒப்ப நான் நழுவி விழுந்துட்டேன் அப்படிங்கிறார். அப்போ ஒவ்வொரு பாடல்லையும் உலைதரு நோக்கியர் கொவ்வை பலாப்பழத்து ஈயின் ஒப்ப, நான் வந்து அந்த கொங்கையை பலாப்பழத்தை ஈ மொய்ப்பது மாதிரி என்னுடைய பார்வை தடம் புரண்டு அந்த இளம்பெண்களுடைய அங்கவயத்தில் உலைதரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்து ஈயின் ஒப்ப நான் என் நிலை இழந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்ப எத்தனை பாடல்ல பெண்கள் வசம் இவர் தன்னை இழந்தேன்னு சொல்லியிருக்கிறாருன்னா 1, 2, 3, அதாவது நீங்க பாடல்ல குறிச்சுக்கணும்னா குறிச்சுக்கலாம். 2வது பாடல், 3வது பாடல், 5வது பாடல், 27வது பாடல், 40வது பாடல், 41வது பாடல், 44வது பாடல், இத்தனை பாடல்லையும் அவர் வந்து தான் இழந்ததை சொல்லியிருக்கார். 44, 46 இத்தனை பாடல்லையும். அதுக்கப்புறம் சொல்றாரு, இது பெண்கள் வசப்பட்டு இழந்தது, நான் பெண்களையே பார்க்கக்கூடாது, நான் கண்ணை மூடி ஒரு இடத்துல போய் இருக்கணும், கண்ணை மூடி ஒரு இடத்துல போயிருந்தா நான் என் விஷம் இழக்க மாட்டேன். எங்க பெண்கள் நடக்கும்போது போகும்போது வரும்போது அவர்கள் வசம் நான் அகப்பட்டு விடுவேனோங்கக்கூடிய அச்ச உணர்வில் நான் இப்படியெல்லாம் இருந்தேன். ஆனாலும் இனிமே கண்ணை நல்லா சிக்குன்னு கட்டிட்டு ஒரு இடத்துல உட்காந்து நான் தியானம் பண்ண போறேன் அப்படின்னா அங்கே என்ன, நான் வந்து இந்த பகுதியில் சீவனர் அப்படிங்கக்கூடிய ஒருத்தருடைய நம்ம சங்கத்தில் கடந்த பல ஆண்டுகளாக கதை கேட்டு நீங்கள் பழகிட்டீங்க. அதனால இடையில ஒரு கதை சொன்னோன்னா இந்த பாட்டினுடைய சாரம் உங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்குமோன்னு கூறிய கதைகளை கூட நான் மீண்டும் மீண்டும் கூறுறேன். ஆனால் கூட இந்த கதைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, மீண்டும் உங்களுக்கு நினைப்படுத்துகிறேன். சீவனர்னு சொல்லி ஒரு பெரிய மகான் இருந்தார், சீவன மகரிஷி அப்படின்னு அவருக்கு பேர். அவர் தன்னுடைய பொறிகள் புலன்கள் இவைகளாம் வெல்வதற்கு உலகியல்ல இது மாதிரி பெண்கள் வசம் ஏதாவது தன்னை இழந்துடக்கூடாது, பொன் பொருள் வசம் இழந்துடக்கூடாது, இந்த செங்கல் இதில் கட்டிடங்கள் இவைகள்லாம் நம்மளை மயக்கிறக்கூடாது, நமக்கு இப்படி மாதிரி ஒரு பெரிய வீடு இல்லையே, நாம் ஒரு குச்சி வீட்டில் இருக்கமே, நம்மளை விட பெரிய வீடு அங்கே கட்டியிருக்கிறாங்க, அங்கே கட்டியிருக்கிறாங்க, கார் பார்க்கிங் வச்சுருக்குறாங்க, லான் வச்சுருக்குறாங்க, பூச்செடி வச்சுருக்குறாங்க, மரங்கள் வச்சுருக்குறாங்க, இப்படி நமக்கு எதுவுமே இல்லாமல் நாம் தன்னந்தனியாக இருக்கிறோமே, இது மாதிரி சின்ன வீட்டில் இருக்கிறோமே, நமக்கு காற்றோட்டமான வசதி இல்லையே, நமக்கு ஏசி இல்லையே, ஏதோ இவைகள்லாம் நம்மை மயக்கி கீழே இழுத்துட்டு வரும்னு அவர் நினைச்சாரு. அதனால நம்ம ஜலத்துக்குள்ளே போயிருந்து தண்ணீருக்குள்ளே போயிருந்து மூச்சை அடக்கி தியானம் பண்ணுறதான் உத்தமம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதுக்கான வித்தையை ஒரு குருநாதர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டாரு, நான் வந்து நீருள் மூழ்கி நான் வந்து தவம் இருக்கணும், அதுக்கான எனக்கு வித்தையை சொல்லித்தாங்க அப்படின்னு குருநாதர் இவர் கேட்ட வண்ணமாக கேட்டார். நாம் வந்து சரணாகதி அடைஞ்சு என்னுடைய உயிரும் என்னுடைய உடலும் என்னுடைய உணர்வும் எந்த விதமான ஆற்றலை பெற வேண்டும்ங்கக்கூடிய ஒப்புதல் நம்ம குருநாதர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிட்டு வச்சுக்கோங்க. அவருக்கு தெரியும் நான் வந்து இந்த குழந்தை எந்த குலத்தில் பிறந்தது, எந்த பாரம்பரியத்தில் வந்தது, இதுக்கு என்ன தொற்று இருக்கும், இதை நீக்குவது எப்படி அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்களுக்கு என்ன தகுதியோ அந்த தகுதியை கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இந்த பயிற்சி எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க, நான் இந்த வகையில் நான் அட்டமா சித்தி நான் பெறணும், நான் நீரில் நடக்கணும், நான் நெருப்பில் நடக்கணும், நான் வந்து ஒரு வைத்தியம் செய்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு வித்தை செய்து நான் ஒரு மாய மயக்கு பண்ணி இவங்களுடைய நோயை குணப்படுத்தணும், அந்த மாதிரிலாம் நம்ம இறைவன்கிட்டயோ அல்லது குருநாதர்கிட்டயோ போய் கேட்டேன்னா இவன் இதை தேடி வந்திருக்கிறான். எது வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டாய் விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய். விரதம்னு ஒன்று நம்ம வச்சுக்கிட்டோன்னா அந்த விரதத்தினுடைய பயன் என்ன, அதனுடைய இது என்னன்னா ஒரு பிஸ்னஸ் நமக்கு, இந்த விரதம் இருந்தால் எனக்கு இந்த வினை போகும், அது வந்து கொண்டும் கொடுத்தும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். அப்படி இல்லை, எனக்கு என்ன வேணா விற்றுக்கொள் அடகுவை ஒற்றுவை என்னெல்லாம் என்னை என்ன வேணா பண்ணிக்கும், எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் இந்த விரதம் இருந்து இந்த பலனை பெறப்போகிறேன், இந்த விரதம் இருந்து அது நமக்கு தேவையில்லை. விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்ட, யார் விரதத்தை ஒழிச்சு போடுறாங்களோ யாருக்கு விரதங்கிறது தேவையில்லையோ அவர்கள் மனத்தில் தான் இறைவன் நடனம் அடிக்கிறான். இறைவன் நடனம் அடிக்கின்ற இடம் எதுன்னு கேட்கும்போது விரதமெல்லாம் மாண்ட மனத்தான். என் விரதெல்லாம் எனக்கு இன்னைக்கு நான் இன்னைக்கு அமாவாசையா, இன்னைக்கு பௌர்ணமியா, இன்னைக்கு சோமவரமா, இன்னைக்கு ஆவி ஞாயிற்றுக்கிழமையா, இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமையா, விரதமெல்லாம் ஆண்டு எல்லா நாளும் ஒரு நாள் தான். இறைவனுடைய நாளில் எந்த நாள் கூடுன நாள் எந்த நாள் குறைஞ்ச நாள், நமக்கு தியானம் பண்ணுவதற்கும் நாம் குருநாதரை சந்திப்பதற்கும் எந்த நாளும் நல்ல நாள் தான், அதில் பேதமே கிடையாது. நம்ம வந்து ஒப்பு கொடுக்கறதுல இருக்கு. இவர் போய் சீவனர் போய் கேட்டார், நான் வெளி உலகத்தில் உண்டான மயக்கெல்லாம் என்னைய
பாதிக்கும் நான் நினைக்கிறேன். அதனால ஜலத்துக்குள்ள மூச்சடைக்கு இருக்கிறதுக்கான வித்தையை கொடுங்கன்னு கேட்குறேன். எனக்கு புலன்கள் ஜெயிக்கணும், பொறிகள் ஜெயிக்கணும், நான் பேரண்ட நாயகனை உள்வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். நான் போய் கேட்க போகும்போதே ஒரே அடியாக நான் பேரண்ட நாயகனை உள்வாங்கணும், பேரண்ட நாயகனுடைய அதையும் அந்தமும் இல்லாம் அருட்பெருஞ்சோதி நான் பாடணும், நான் கேட்கணும், நான் உணரணும் அப்படின்னு நம்ம போய் கேட்டிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டார் அவர் போய் கேட்டது எனக்கு இது வேணும் இது வேண்டாங்கிற மாதிரி. இப்போ நான் தண்ணிக்குள்ளே போய் முங்கி இருக்கணும்னு குருநாதர் இவருக்கு தண்ணிக்குள்ளே முங்கி இருக்கிற வித்தையை கற்றுக் கொடுத்துட்டார். இதுக்கு ஜலசமாதின்னு பேர். தண்ணிக்குள்ளே போய் முங்கி அவர் இருந்து தியானம் பண்ண ஆரம்பித்தார். தியானத்தினுடைய பலன் நீண்ட நாள் அந்த தண்ணிக்குள்ளே போயிருந்து தியானம் பண்ணார். நெடு நாட்கள் கழித்து கண்ணை திறந்து பார்த்தார். கண்ணை திறந்து பார்த்தா மீன் குஞ்சுகள் அந்த கணத்தோரத்தில் சாரி 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 சாரியாக மீன் குஞ்சுகள் போய்கிட்டே இருக்கு. தாய் மீன் முதல்ல போகுது. அப்படியே தாய் மீன் போகும்போதே குஞ்சு மீன்லாம் இப்படி வரதா வரதான் இப்படி பார்க்குது. உடனே குஞ்சு மீன்கள் உடனே கடக்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 
கூட்டம் கூட்டமா இந்த மீனை பார்க்குறாரு, அந்த மீன், ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு வகையான மீன்கள், ஒவ்வொன்றையும் இப்படி பார்க்குறாரு. எல்லா மீனும் அப்படியே போகுது. உடனே அந்த தாய் மீன் போகும்போதே குஞ்சு மீன்களை பார்த்துக்கிட்டே போகுது. குஞ்சு மீன்கள் காண்டி அது வெயிட் பண்ணுது. குஞ்சு மீன் உடனே ஓடி போய் தாயை போய் சாடுது. இப்படியே அவைகள் போய்கிட்டே இருக்கிறது ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தார். சே என்ன வாழ்க்கை, அவைகள்லாம் கூட்டம் கூட்டமாக வாழுது, தாய் இருக்குது, புள்ள இருக்குது, ஒன்றை ஒன்று அனுசரித்து அந்த தாய் மீன் போகுது. அது குஞ்சுகள்லாம் பின்னால் வரலையேன்னு சொல்லி அது ஒரு கண நேரம் குழந்தைகளுக்காண்டி நின்று அது திரும்பி பார்க்குது. உடனே இந்த புரிந்து உணர்வு, போத என்று என்னை புரிந்து நோக்கவும். நான் இப்படியெல்லாம் சொல்கிறேங்கிறதுனால நான் வந்து என் நிலையை இழந்து விட்டேன்னு அர்த்தம் இல்லை. மணிவாசக பெருந்தகை நான் வந்து உழைதரு நோக்கியர் பலாப்பழத்தின் யூஒப்ப, நான் வந்து அந்த உழைதரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்தின் யூஒப்ப, நான் அவங்களை அப்படி பார்த்தேன்னு சொன்னதுனால அவர் பார்த்தார்னு அர்த்தம் இல்லை. போத என்று என்னை புரிந்து நோக்கவும். நீ அப்படிப்பட்டவன் இல்லைடா, உலகத்துக்காண்டி நீ இதை சொல்கிற, பரவாயில்ல நீ சொல்லு. இந்த கையேடு உலகத்திற்கு ஒரு ஒரு உதவியாக இருக்கணும். அது மாதிரி சேவனர் வந்து இப்படி திரும்பி திரும்பி பார்க்க உடனேமே போத என்று புரிந்து நோக்கவும். மணிவாசகர் இப்படி சொன்னாருன்னொடனே இறைவன் வந்து நீ உன்னுடைய தகுதி இப்படி இல்லைப்பா, ஏன்னா நான் உன்னை என்னோடு தான் வச்சுருந்தேன். உன்னை பிரிந்திருப்பது எனக்கு திணையின் பாகமும் திருக்குறிப்பு என்று. நான் திணையளவு கூட உன்னை பிரிஞ்சிருக்கிறது திருக்குறிப்பு இல்லை. அதனால் நீ வந்து உன்னுடைய குற்றத்தை நீ வந்து உணர்ந்து நான் இதை விட்டு வெளியே வரணும், நான் இதை விட்டு வெளியே வரணும்னு இறைவன்ட்ட சரணாகதி பண்ண, ஆழமான உன்னுடைய ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு நீ வெளியே வந்துடுவேன். போத என்று என்னை புரிந்து நோக்கவும். அந்த அந்த ஒரு அந்த பார்வையால், அந்த ஸ்பரிசத்தால் இந்த குழந்தை இதை விட்டு வெளியே வரணும், இந்த குழந்தை இந்த இந்த தாக்கத்திலேருந்து வெளியே வரணும்னு அந்த இறைவன் அப்படி நினைக்கும் போது இவர் அதை விட்டு பிரிஞ்சு வெளியே வராருங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. உடனே அவர் வந்து அந்த சேவனர் அப்படியே இதை பார்த்துட்டு இருந்தோடனே நானும் போய் குழந்தை குட்டிகளோடு ஒரு வீடு குடும்பமாக எல்லாரையும் படி நான் வாழ போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் ஜலத்தருக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்து நேராக போய் ராஜாட்ட போய் பொண்ணு கேட்டார். ராஜாவுக்கு 27 பெண்கள். ராஜாட்ட போய் எனக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், நீங்கள் உங்களுக்கு 27 பெண்கள் இருக்கிறாங்க, நான் தவத்திலையும் பிரம்மச்சரியத்திலும் கைதேர்ந்தவன், அதனால் எனக்கு ஒரு பெண் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ராஜா சொன்னார், என்னுடைய பெண்கள் எல்லாரையும் நான் உங்கள் முன்னால் கொண்டு விட்டுனேன், எந்த பொண்ணு உங்களை விரும்புகிறாளோ அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இவர் நேராக வந்து பொண்ணு கேட்க வரவர் பொண் கேட்குற கோலத்தில் வரணும். அவர் பல ஆண்டு காலமாக எங்கே தண்ணிக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணாரோ அதே கோலத்தில் வந்து ஒரு பொண்ணு கட்ட வர. அப்போ தாடி மீசியோடு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு தோற்றத்தில், விகாரமான ஒரு தோற்றத்தில் இவர் அங்கேருந்து வந்திருக்கிறார். ராஜகுமாரிகள் அவங்க என்ன கற்பனை வச்சுருக்கிறாங்களோ, என்ன அவங்க மனதில் நினச்சிருக்கிறாங்களோ, அவங்ககிட்ட போய் நீ பொண்ணு கொடுனா எப்படி இருக்கும்? ராஜா மெதுவாக அதை விட்டு தப்பிப்பதற்காக வேண்டி என் பொண்ணுகள் விரும்பினா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணுகளை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இவர் என்ன பண்ணார், ராஜாவுடைய மனதுக்குள்ளே புகுந்து இவன் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டார். தான் அழகில்லைங்கிறதுனால இவர் தன் பொண்ணை கூப்பிட்டு வந்து மாதிரி காமிக்கிறேன்னு சொன்னார். உடனே இவர் என்ன செஞ்சார், தான் வந்து எல்லாரும் பார்க்கும்படியாக ஒரு அழகிய உருவத்தை அந்த பெண்களுக்கு மட்டும் தெரியாத மாதிரி எடுக்கிறார். அந்த 27 பெண்களும் பார்க்குறாங்க. எல்லா பெண்களுக்கும் இவரை பிடிச்சி போச்சு. உடனே எல்லா பெண்களும் வந்து
நான் வந்து சீவனரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், சீவரன் ராஜாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. 27 பொண்ணு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. உடனே சரின்னு அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றணும், 27 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. உடனே ராஜா வந்து, நான் வந்து ராஜாட்ட இவர் விடை பெற்றுட்டு நான் போய் காட்டில் போய் நான் தவம் ஏற்ற போகிறேன், என்னுடைய மனைவிமாரெலாம் என் கூட விடுங்க அப்படின்னு சொன்னார். இங்கேருந்து போய் தன்னுடைய தவ வலிமையினாலையும் மனதினுடைய சங்கல்ப ஆற்றல்னாலையும், ஆற்றல் மிக்க அன்பு இருந்ததுன்னா, ஆற்றல் மிக்க எண்ணம் இருந்ததுன்னா நம்ம எதையும் சாதிக்கலாம். ஆனால் அந்த ஆற்றல் மிக்க எண்ணத்தை நம்ம வேற தேவையில்லாத வகைக்கு நம்ம அந்த எண்ணத்தை செலவு பண்ணி நாம் நம்ம உடலாலையும் மனதாலையும் சோர்ந்து போகிறோம். இந்த ஆற்றல் மிக்க எண்ணம் கொண்டு நான் வந்து இத்தனை 27 பெண்களுக்கு 27 மாளிகை அமைத்து தருவேன், அந்த 27 மாளிகையிலும் அவர்களை குடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதில் சங்கல்பம் பண்ணுறார். 27 மாளிகை உற்பத்தி ஆகிட்டு உடனே எல்லா பெண்களையும் அதில் குடியேற்றிட்டார். ஆளுக்கு ஒரு பங்களாவில் நீங்கள் இருங்க அப்படின்னு, ஏன்னா ராஜ பொண்ணுகள் அந்த ராஜ கன்னிகைகளை அவங்களுக்குரிய மரியாதையோடு வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இவர், நான் வந்து என்னுடைய காலை மாலை செய்யக்கூடிய பயிற்சியினுடைய இடையீடு கொஞ்சம் இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு நான் வந்து உங்களை கவனிக்க வரேன்னு சொல்லி, நீங்கள் எல்லாரும் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு இவர் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறாரு. ஆற்றல் மிக்க அன்புனால நாம் வந்து ஆற்றல் மிக்க தவத்தினால இத்தனை வீடுகள் அமைச்சோம், ஆற்றல் மிக்க தவத்தினால ஒரு இளமையை வரவழைத்து கொண்டு அழகான தோற்றப்பொழிவை காமிச்சோம், இதுக்கெல்லாம் ஆற்றல் மிக்க அன்பையும் ஆற்றல் மிக்க இளமையையும் வரவச்சு செய்கிறதுக்கு நம்மளுடைய தவத்தை செலவழித்தோமே, ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு பேரண்ட நாயகனோடு இரண்டரை கலந்து ஒன்றும் நீ அல்லை என்று ஒன்றுமில்லை, ஒன்றை தவிர நான் உணர்வதற்கோ துய்ப்பதற்கோ உயிப்பதற்கோ ஒன்றுமில்லை, துய்ப்பரமும் உயிப்பரமும் தோற்றுவாய் நீ, துணையாயிருந்து என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இறைவன் துணை இருந்து என் நெஞ்ச துறவை தராத பட்சத்தில் நான் எதையோ ஆசைப்பட்டு கேட்டேன், இது என்ன அல்பத்தரமான விஷயம், இப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ள வருமா, இப்படி ஒரு கீழ்மை குணம் எனக்கு வந்துருச்சு, இதுக்கு என்ன காரணம் அப்படி அவர் கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு. கொஞ்ச நேரம் அவர் கண் முன்னால் விரியுது, இப்போ எதனால எந்த காரணத்தினால் நாம் வந்து இந்த மாதிரி ஆகிட்டோம், அந்த மீன் குஞ்சுகள் அப்படியே சாரி சரியாக போகிறத அவர் பார்க்குறாரு. இவர் கண் முன்னால் விரியுது, அவைகள்லாம் பார்த்த உடனே இவர் நினைக்கிறாரு, நமக்கும் ஒரு குழந்தை குட்டினா அங்கே கையை ரெண்டு கையும் பிடிச்சிக்கிட்டு நாம் நடந்து போவோம், அவங்களுக்கு பண்டை வாங்கி கொடுப்போம், பலகாரம் வாங்கி கொடுப்போம், அவங்க சிரிக்கிறத பார்த்து அவங்க மழலையை பார்த்து நாமும் சிரிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு தனக்கு வந்ததை அவர் நினச்சி பார்க்குறாரு. அப்போ நாம் என்ன வலிமையான எண்ணங்கள் நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் நம்ம கீழே இழுத்துட்டு வந்துடும். அந்த எண்ணத்தை ஆற்றல் மிக்கதை கொண்டு இறைவன் பால் நம்ம செலுத்தினோம்னா அந்த எண்ணம் அங்கே கொண்டுட்டு போகும். அதை விட்டுட்டு நம்ம இங்கே இப்படி வந்து நம்ம இப்படி ஒரு அல்ப பழப்புக்கு நம்ம இது மாதிரி கீழே இறங்கிட்டோமே அவர் நினைக்கும் போது அவருக்கு அவர் மீதே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. உடனே அவரை வந்து பேரண்ட நாயகனை சரணடைந்து, நான் ஏதோ ஒரு விதமான தவறு செய்துட்டேன்னு நான் உணர்றேன், நான் எப்படி எனக்கு ஒரு இளமை வரணும்னு, நான் எப்படி எனக்கு ஒரு வீடு பங்களா இந்த பெண்களுக்கு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, அது மாதிரி என்னுடைய உருவத் தோற்றத்திலும் என்னுடைய உருவப்பொழிவிலும் நீயே கருணை கூர்ந்து இந்த 27 பெண்களை நான் கைப்பிடிச்சு இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன், என்னால் இவங்க கூட வாழ முடியும்னு எனக்கு தோணலை, இப்படி ஒரு கீழ்மையான ஒரு புத்தி எனக்கு வந்ததுன்னு நான் ரொம்ப சலனப்படுறேன், நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அதனால் தயவு செய்து என்னை நீங்கள் மேல்நிலைப்படுத்தணும்னு விரும்புனீங்கன்னா எப்படியாவது ஒரு வகையில் இந்த 27 பெண்களுக்கும் 27 ஆடவரை சிருஷ்டி பண்ணி கொடுத்து என்னப்ப அவர்கள் நம்பும்படியாக, நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் அம்பன் குலாத்தில்லை ஆண்டானை, நம்ம சிந்தை நணுகணும்னா நம்ம ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு அவனை தேடணும், நம் சிந்தையை அணுகும் வரைக்கும் நணுகும் வரைக்கும் நாம் வந்து அவனை பற்றியே சிந்திக்கணும், நாம் நம்மளை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு நம்மளை பற்றியே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை, நம்ம மனதை பற்றி, நம்ம உடலை பற்றி, நம்ம உணர்வை பற்றி, இதை தவிர நமக்கு வேறு எதையும் வரலன்னா நம்மளால் எதையும் சாதிக்கவே முடியாது. சாதிப்பதாக நம்ம நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் நான் எனது இவ்வளோதான் நம்ம சாதிக்கதை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அருளாளர்களுடைய கதைகளை நம்ம இவ்வளோ கேட்குறோம், இவ்வளோ படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது உணர்த்தக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கிறத நம்ம நினைவச்சுக்கணும். இவை உணர்த்தும் பாடம் பேரண்ட நாயகனை நாம் உள்வாங்கி கொண்டு பேரண்ட நாயகனுடைய கருணை பொலிவே நமக்குள்ள ஒவ்வொரு அணுக்கள்லையும் நாம் அதை உயித்து அனுபவிக்கணும், துய்த்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இது. அவர் வந்து ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு பேரண்ட நாயகனை உள்வாங்குவதற்கும் பேரண்ட நாயகனை தொழுவதற்குமான ஒரு பயிற்சியை இறைவன்ட்டே கேட்டு பெற்றதுனால இப்போ நான் இதுக்கு முன்னால் ஒன்னை சரணாகதியாக அடையலை. என்னுடைய குருநாதர்கிட்ட போய் நான் கேட்கும்போது கூட தவத்தால் நான் பெரியவன் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சி தண்ணிக்குள்ளே இருந்து நான் தவம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேனே தவிர, என்னுடைய உடல் எது தேவையோ அதை நீ செய்யன்னு சொல்லி நான் இறைவன்ட்ட கேட்கல, எனக்கு இதை செய்ய
அதை செய்ய நான் வேண்டினேன் தவிர எனக்கு எது தேவையோ அதை நீ செய்யன்னு சொல்லி நான் வேண்ட தெரியல எனக்கு. அதனால் இப்போ நான் கேட்குறேன் பகவானே, எனக்கு எது தேவைன்னு எனக்கு தெரியாமல் நான் வந்துட்டேன். அதனால் நீங்கள் எல்லோரும் இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு உருவம், என்னொக்கோ ஒரு உருவத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த குழந்தைங்கள் மனதளவில் தன்னுடைய தான் மாறுபட்ட ஒரு உருவத்தோடு வாழ்க்கை நடத்துகிறவங்க கூடிய நினப்பு இல்லாமல் அந்த பாவத்துக்கு நான் ஆளாயிராமல் எனக்கு ஒரு கருணை பண்ணணும்னு வேண்டினேன். இறைவனும் இவருடைய எண்ணத்தினுடைய வலுவை அறிந்து 27 சேவனர்களை உருவாக்கி அவங்க கூட அவங்க வாழ்க்கை நடத்துகிற மாதிரி பண்ணிட்டேன். அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு துறவியை நம்பி நம்ம பொண்ணு கொடுத்தமே, இது எதில் கொண்டு போய் விட்டுச்சோ தெரியலையே. அவன் வந்து 27 பொண்ணையும் அவன் பாட்டில் கூட்டிகிட்டு காட்டுக்கு போனானே, அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துட்டு வரலான்னு அவர் ஒரு மாதம் கழித்து காட்டுக்கு வர்றார். காட்டுக்கு வந்தால் 27 பங்களாக்கள் இருக்குது, ராஜ அம்சமான பங்களாக்கள். இவர் அங்கேருந்து வந்தார், முதல் வீட்டுக்கு போனார். என்னம்மா எப்படி இருக்க, என்ன செய்ய, ரொம்ப தெளிவாக இருக்கிறேன், நல்ல மாதிரி வாழ்கிறேன், எல்லா விதமான போக போக்கியங்களோடும் ஒரு ராஜகன்னிகை எப்படி வாழ்வாலும் அந்த வாழ்க்கை தரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை பற்றி கவலையே படாதீங்கப்பா அப்படின்னா. அப்படியாம்மா, வேறு என்னவாவது உனக்கு தேவைன்னா நான் வாங்கி தரேன், எனக்கு ஒரு தேவையும் இல்லைப்பா, ஒரே ஒரு வருத்தம் மட்டும் உண்டு, எங்களுடைய சேவனர் இருக்கிறதுனால மீதி 26 பேர் என்னோட உடன்பிறப்புகள் அவங்க என்ன ஆனார்களோன்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்குது, வேறு எனக்கு ஒரு குறையும் இல்லை, நீங்கள் நிம்மதியாக போங்கன்னு. ரெண்டாவது வீட்டுக்கு வந்தார், ரெண்டாவது வீட்லேயும் இதே வாக்கியம் சொன்னான், என் நான் எல்லா விதமான வாக்கியத்தோடும் வாழ்வையோடும் நிறைவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய 26 சகோதரிகளும் என்ன நிலைக்கு ஆனார்களோங்க எனக்கு ஒரு அச்சம். மூணாவது வீட்டுக்கு போனார், அங்கே இதே 27 வீட்டுக்கு வந்தார், 27 பேர் இதே சொன்னாங்க, இதில் ஏதோ ஒரு மாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி அவர் சீவனரை சரணடைந்தார். எப்படியாவது எனக்கு என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நிலை என்னங்க கூடியதை எனக்கு நீங்கள் காமிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி அவர் சரணடைந்தார். அப்போது சீவனர் அவர் முன்னால் தோன்றினார். அவர் எங்கே போயிட்டார், மீண்டும் தண்ணிக்குள்ளே போயிட்டார், ஜலத்துக்குள்ளே போய் அவர் தியானம் பண்ண போயிட்டார். இவர் சரணடைஞ்சவொடனே சீவனர் மீண்டும் மேலே வந்தார். என்னையா இங்கே என்ன விசித்திரம் நடக்குன்னு சொன்னார். அவர்கிட்ட உள்ளது உள்ளபடியே எல்லா விசித்தி சொன்னார். உடனே எப்படியோ குழந்தைங்க நல்லா வாழ்கிறாங்க, இப்போ நான் என்ன செய்யணும், அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதாக மனநிறைவோடு இருக்கிறதாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க போகட்டும், நீங்கள் உங்கள் வழியை பார்த்து போங்க, நான் என் வழியை பார்த்து போகிறேன், எப்படியோ பேரண்ட நாயகன் அவர்களை காப்பாற்றுவாருங்க கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்குது, நான் அவர்கிட்ட அவங்கள ஒப்படைச்சிருக்கிறேன், உங்கள் பிள்ளைங்களை நான் தெருவில் விடவோ அல்லது வாழ்க்கை துணை இல்லாமல் இருக்கவோ இல்லை, அவங்களுக்கு வேண்டியது செஞ்சுட்டு என் தவம் முழுவதும் அவர்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டது, அந்த தவ வாழ்க்கையினால் அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி ராஜாவை அனுப்பிச்சு வச்சுட்டு இவர் மீண்டும் தண்ணிக்குள்ளே போயிட்டு தியானம் பண்ண போயிட்டார். அதனால் சீவனர் வந்து ஆற்றல் மிக்கதாக சரணடைந்த போது பேரண்ட நாயகன் அவருக்கு கருணை பண்ணணும், அவருடைய வடிவத்திலே எல்லா பெண்களும் ஆளுக்கு ஒரு கணவனை பெற்று மகிழ்ந்தார்கள் அப்படின்னு சொன்னால், அந்த சீவனருங்கக்கூடிய தவ முனிவர் பேரில் தான் இன்றைக்கு ஒரு வலிமைமிக்க ஒரு லேகியங்கள் தயாரிப்பது சீவன பிரகாச லேகியங்கக்கூடிய பேரில் இன்றைக்கு ஒரு ஆற்றல் மிக்க உடல் வலிமை மிக்க லேகியங்கள் எல்லாத்துக்கும் சீவன பிரகாச லேகியம், சீவனர் லேகியம், இப்படியே தான் நாட்டு மருந்து கடைகளில் சீவனர் லேகியம்னே விற்பனைக்கு வருது. ஆனால் இந்த இதை நான் எதுக்கு திருவாசகத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அதுக்கான சம்பந்தத்தை சொல்கிறேன். இப்போ இவர் வந்து புலன்கள் திகைக்க யானும் திகைக்கேன்னு சொல்லி 8 பாடலில் கொங்கை பெண்களுடைய அங்க அழகில் நான் ஈடுபட்டு நான் என்னை இழந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதே இதில் கண்ணை மூடிக்கிட்டு குளத்தங்கரையில் போய் குளத்துக்குள்ளே போய் தண்ணிக்குள்ளே போய் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் புலன்கள் திகைக்கும். மீனை பார்த்து திகைச்சார்ல, அப்போ திகைச்சி இவர் அதே அது பின்னால் போனங்கிறதுக்காண்டி மேலே வந்துட்டார் பாருங்க. அதனால் இவர் அதுக்கு அடுத்து சொல்கிறார், மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப நான் உன் மணிமலர்த்தால் வேறுபட்டேன். மாறுபட்டு அஞ்சு நம்மை வஞ்சிக்கும் தெரியுது. ஏன்னா இப்போ இந்த சேவனார் கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே, இந்த 8 பாடலில் பெண்கள் வந்து என்னை மயக்கிறாங்கன்னு சொன்னார், நான் கண்ணை மூடுனா புலன்கள் என்னை மயக்குது. அப்போ கண்ணை திறந்தா பெண்கள் மயக்கிறாங்க, கண்ணை மூடுனா புலன்கள் மயக்குது. அப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக புலன்கள் பொறிகள் எல்லாமே நான் உடல் பொருள் ஆகி அனைத்தையும் உன்பால் கொடுத்தேன், உன் அருட்பெயர் ஆசைமயமாகி உன்னை அடுத்து முயல்கின்றேன், நான் ஒன்ன சாரணும், என்னுடைய உடல் பொருள் ஆகி அனைத்தும் உன்பால் கொடுத்தேன், நான் உன்பால் கொடுத்தேன்னா நீ வாங்கினியா, நீ வாங்கினியா, வாங்க நான் கொடுத்துட்டேன் பாரு, இவனை வாங்கி வச்சுக்கொள்ள தூர போட்டுக்க எனக்கு தெரியாது, உன்னை அடுத்து நான் வாழணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன், அதில் நான் முனைப்பாக இருப்பேன், என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் முன்பால் கொடுத்தேன், உன் அருட்பெயர் ஆசை மயமாகி உன்னை அடுத்து முயல்கின்றேன்,
அப்போ நம்ம அங்கே அடுத்து முயலணும்னா இந்த உறுதிப்பாடு நம்மகிட்ட இருக்கணும். அதில் வந்து எந்த விதமான சலனமும் இருக்கக்கூடாது. நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நமக்குன்னு ஒரு இச்சை வச்சுக்கிட்டு நம்ம கண்ணை திறந்தா வெளியே இந்த மயக்கு, கண்ணை மூடணும்னா மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிக்க, நெடுந்தகை நீ என்னை ஆட்கொண்டு நான் அவன் என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடுந்தகையேனே விடுதி கண்டான். நீ ஆட்கொண்ட பிறகும் நான் ஐம்புலன்கள் கொண்டு உன்னை விட்டுட்டேன், நெடுந்தகையாக இருந்து என்னுடைய ஆற்றல் மிக்க அன்பால் நீ உன்னுடைய ஆற்றல் மிக்க கருணையால் என்னிடம் இருக்கக்கூடிய குந்தலினி ஆற்றலை நெடுந்தகையாக நீ வளரச் செய்த பிறகும் கூட நான் வளர்கின்ற நின் கருணையை கையில் வாங்கி இப்பால் மொழிகின்றேன். அப்போ புலன்கள் என்னை திகைத்து நீ எங்கே தள்ளிட்டு வருது. அதுக்கப்புறம் வேற வேற பாட்டில் சொல்றாரு, ஆனை வம்போரில் குறுந்தூரன புலனால் அலைப்புண்டேனே. அப்போ இந்த புலன்கள் வந்து என்னை எங்கேயும் ஒரு இடத்துல நிற்க விடாம என்னை தறிகட்டு உடைச்சிது. அப்படி என்ன இந்த புலன்கள் திகைக்கிறதுக்கு கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணினா, கண்ணை திறந்தா எப்படி இருக்கு, கண்ணை மூடனா எப்படி இருக்குன்னு ஒரு ஒப்பு நோக்கு சொல்றார் பாருங்க. புலன் தீக்கதுவ, அப்போ நான் வந்து புலன்கள் தீ கதுவும்படியாக என்னை வஞ்சிக்கின்றன. அப்படி அப்படி ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொன்றும் நீங்கள் நல்லா ஊன்றி படிக்கணும். எறும்படை நாங்குளன புலனால் அலைப்புண்டேனே. அப்போ புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்தேன். இப்படி ஒவ்வொரு பாடலையும் மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிர் மத்துரு தயிர் போல், மலங்கள் ஐந்தால் அப்புறம் சொல்றார் புலன்கள் ஐந்தால் சுழல்வன் மத்துரு தயிர் போல். இப்படி இப்படி ஒவ்வொரு பாடல்லையும் தான் புலனால் அழைப்பின்றதையும் பொறிகளால் அழைப்பின்றதையும் பெண்களால் அழைப்பின்றதையும் ஒவ்வொரு பாடல்லையும் இதில் நீத்தல் விண்ணப்பம் முழுமைக்குமாக அவர் சொல்லி வராரு.